தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக்கி விநேயர்களே, உங்கள் அனைவரையும் உயர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பெயரிலே வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளிலே டாக்டர் ராதா கிருஷ்ணன் இவர்களுடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக நாம் கொண்டாடுகிறோம். ஆசிரியர்கள் என்றால் மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று சொல்லுவார்கள். அன்னை, தந்தை, இதற்கு அடுத்த இடத்திலே நாம் நம்முடைய இந்திய சமூகம் ஆசிரியரை பார்க்கிறது. ஏனென்று சொன்னால் அவர்கள் ஒரு மனிதரை உருவாக்கக்கூடிய, கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் எல்லா நிலைகளிலும் மனிதர்களாகிய நாம் கற்றுக்கொண்டே இருக்கிறோம். இந்த கற்றலுக்கு முடிவு என்பதே கிடையாது. அதே போன்று நாம் ஒவ்வொருவருமே ஆசிரியர்களாக இருக்கின்றோம். ஏதாவது ஒரு நிலையிலே அறிந்தோ அறியாமலோ நாம் ஒன்றை மற்றவருக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அந்த அடிப்படையிலே விவிலியத்திலே இந்த ஆசிரியர் போதனை, இந்த மாணவர்கள் இந்த நிலைகளை குறித்தெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து இந்த பதிவிலே பார்ப்போம். 1 தீமோத்தேயு 4:11 சொல்கிறது, இவற்றை கட்டளையாக கொடுத்து கற்பித்து வா. கற்பித்து வா, கற்றுக்கொடு என்ற ஒரு செய்தியை விவிலியம் சொல்லித்தருகிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் பார்க்கிறோம். அவர் போதகராக, கற்றுக் கொடுக்கக்கூடியவராக, குருவாக, ஆசிரியராக எல்லா நிலைகளிலும் நல்ல விழுமியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே செல்கிறார். ஓமைகளின் வாயிலாகவும் புதுமைகளின் வாயிலாகவும் இறையாட்சியை குறித்த செய்திகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்து கொண்டே செல்கிறார். எல்லா இடங்களிலும் எல்லா மக்களுக்கும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாறு போல, மீன் பிடிக்கக்கூடிய மக்கள் இருக்கும் இடத்திலே மீன் வலை போன்ற சாதாரண அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏற்றாறு போல காரியங்களை குறித்து இறையாட்சியின் விழுமியங்களை கற்றுக் கொடுப்பதை பார்க்கிறோம். விவசாயம் செய்யக்கூடிய மக்களிடத்திலே நிலம், விதை, பணியாளர், திராட்சை தோட்டம் என்று சூழலுக்கு ஏற்றாறு போல மக்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் விதத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். தீத்து 2:7 சொல்லுகிறது, நற்செயல்களை செய்வதில் எல்லா வகையிலும் நீயே முன்மாதிரியாயிரு. நாணயத்தோடு கண்ணியத்தோடும் கற்றுக்கொடு. கற்றுக் கொடுக்கக்கூடியவர் நாணயத்தோடும் கண்ணியத்தோடும் இருக்க வேண்டும், ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஒரு நல்ல ஆசிரியர் என்பவர் மாணவர்களுக்கு சிறந்த முன் உதாரணமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் கற்றுக் கொடுப்பது என்பது வெறும் வார்த்தைகளின் வழியாக மட்டுமல்ல, நம்முடைய ஒவ்வொரு செயலுமே பிறருக்கு ஒரு படிப்பினையை விட்டு செல்கிறது. எனவேதான் முன்மாதிரியாய் இரு, நாணயத்தோடு இரு, கண்ணியத்தோடு கற்றுக்கொடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பேசுவது ஒன்றும் செயல்படுவது இன்னொன்றுமாக இருக்கக்கூடாது. இரண்டுக்கும் இடையில் இடைவெளி அதிகம் இருக்கக்கூடாது. வார்த்தை வாழ்வாக்கப்பட வேண்டும். அந்த வாழ்வு மிகச்சிறந்த பாடமாக இருக்கும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. நீதிமொழிகள் 22:6 சொல்லுகிறது, நல்வழியில் நடக்க பிள்ளாய் நீ பழகு. முதுமையிலே அவர் அந்த பழக்கத்தை விட்டுவிட மாட்டார். சிறு வயதிலே நாம் எதை கற்றுக்கொள்ளுகின்றோமோ அதுதான் நம்முடைய முதுமையிலும் நீங்காத பழக்கமாக இருக்கும். எனவே முதுமையில் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சிறு வயதிலேயே நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, கற்றுக் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் தமிழ் பழமொழி சொல்லும், 5 வளையாதது 50 வளையாது. காற்று இருக்கின்ற பொழுதே தூற்றிக்கொள்ள வேண்டும்,
சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்லுவார், ஒரு குழந்தை பிறந்து தன்னுடைய சிறு வயதிலேயே எல்லா காரியங்களையும் கற்றுக்கொள்ளுகிறது. பெரு வயது முதிர்ந்த காலங்களிலே இதை நாம் மாற்றுவோ, இந்த கற்றுக்கொண்டதை மாற்றியமைப்பது மிக மிக கடினம் என்று சொல்லுவார். அன்பிற்குரியவர்களே, திருப்பாடல் 37:30 சொல்லுகிறது, நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும், அவர்களுடைய நா நீதி நெறியை எடுத்துரைக்கும். ஞானத்தையும் நீதியையும் அறிவிக்கக்கூடியவர்களாக, கற்றுக் கொடுப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னுமாக விவிலியத்திலே பல நிலைகளிலே இந்த கல்வியை குறித்தெல்லாம் பார்க்கின்ற பொழுது, ஒரு மாணவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து லூக்கா நற்செய்தி 6:40 பார்க்கிறோம். சீடர் என்பவர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனாலும் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போலிருப்பார். கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசான் ஆசிரியர் என்பவர் நிச்சயமாக நமக்கு மேலானவர், நமக்கு நன்மையான காரியங்களை கற்றுக் கொடுத்து நம்மை உருவாக்கக்கூடியவர்தான். நாம் ஒருபொழுதும் அவரை விட மேலானவர் என்று சொல்லிவிட முடியாது. ஒருவேளை நாம் சிறு வகுப்பிலே நமக்கு பாடம் எடுத்தவர்கள், கற்றுக் கொடுத்தவர்களை விட இப்பொழுது மேல் நிலையில் இருக்கலாம், உயர் பதவியில் இருக்கலாம், ஆனால் ஒருபொழுதும் நாம் அந்த குருவை விட மேலானவர்களாய் மாறிவிட முடியாது. அதே வேளையிலே தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர். நாம் நன்றாக கற்றுக்கொண்டு நல்ல பழக்க வழக்கங்களில் பண்புகளில் நிலைத்திருக்கின்ற பொழுது, கீழ்ப்படிதலில், பணிவிடை செய்வதில், நாம் நன்மை செய்வதில், அன்பு செய்வதில் உயர்ந்த மனிதராக எவரையும் விட மேலான ஒரு இடத்தை அடைய முடியும். திறமைகளின் அடிப்படையில் அல்ல, நல்ல பண்புகளின் அடிப்படையில். மத்தேயு நற்செய்தி 10:24 சொல்கிறது, சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளரும் தம் தலைவரை போல் ஆகட்டும். தலைவரை போல் ஆக வேண்டும் என்று சொன்னால் அன்பும் பணிவிடை செய்யக்கூடிய பரிவும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இன்னும் லூக்கா நற்செய்தி 2:46 பார்க்கிறோம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவர் அல்லது ஒரு மாணவி எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அங்கே கோவிலிலே அன்னை மரியாளும் சூசையப்பரும் தொலைத்து விட்டு வந்து விடுகிறார்கள். அவர் அங்கே போதகருடைய நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டு கொண்டும் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். வகுப்பறை என்பது ஆசிரியர் சொல்வதை கேட்டுக்கொண்டு அமைதியாக இருக்க வேண்டிய இடம் மட்டுமல்ல, அங்கே கேள்விகள் எழுப்பப்பட வேண்டும். ஒரு விவாதம், ஒரு கலந்துரையாடல் நடைபெற வேண்டும். அப்படி நடைபெறுகின்ற பொழுதுதான் ஒரு அறிவு தெளிவு, ஒரு ஞானம் பிறப்பதற்கு சூழல் உருவாகும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதகர்களின் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டார். முதலில் கேட்கக்கூடிய மனநிலை மாணவர்களிடத்தில் இருக்க வேண்டும். அதே போன்று கேள்வி கேட்கக்கூடிய பிள்ளைகள்தான் மிகச்சிறந்த அறிவு தெளிவை ஞானத்தை பெற்றுக் கொள்கின்றார்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாணவர்களாகிய நமக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு பல நிலைகளில் பல காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தாலும், இந்த நாளில் மிகச்சிறப்பாக கவனிப்பதற்கும் கேள்வி கேட்பதற்கும் மிகச்சிறந்த மனிதர்களாக வாழ வேண்டும் என்பதை நமக்கு ஒரு அழைப்பாக கொடுக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இன்னுமாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஆசிரியர்கள், மாணவர்கள் என்று ஒவ்வொரு நிலையிலும் பல படிப்பினைகளை கற்றுக் கொடுத்த போதிலும், இந்த கற்றுக் கொடுத்தல் என்பது முழுக்க முழுக்க கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு கொடை. 1 பேதுரு 4:10 பார்க்கிறோம், நீங்கள் கடவுளுடைய பல வகை அருள் கொடைகளில் சீரிய பொறுப்பாளர்கள். எனவே உங்களில் ஒவ்வொருவரும் தாம் பெற்றுக்கொண்ட அருள் கொடைகளை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் பணிபுரியுங்கள். கடவுள் கொடுத்த கொடைகளை நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும்.
நமக்கு இருக்கக்கூடிய திறமைகளை பிறருடைய வளர்ச்சிக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். ரோமேயர் 12:7 சொல்லுகிறது, தொண்டாற்றும் கொடையை நாம் பெற்றிருந்தால் அதை தொண்டு புரிவதற்கு பயன்படுத்த வேண்டும். 8 சொல்லுகிறது, கற்றுக் கொடுப்போர் கற்றுக் கொடுப்பதிலும் நாம் சிறந்து விளங்க வேண்டும். கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் கற்றுக் கொடுப்பதில் தான் பெற்றுக்கொண்ட அந்த அருளை எல்லா பிள்ளைகளுக்கும் இலவசமாக கொடுப்பதில் சிறந்து வளர வேண்டும் என்ற ஒரு அழைப்பை இந்த இறைவார்த்தை நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த ஆசிரியர் தினத்தை கொண்டாடக்கூடிய இந்த சூழ்நிலையிலே நாம் ஒவ்வொருவருமே ஆசிரியராக இருக்கிறோம். இந்த உலகத்தின் இறுதி வரை ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டிருக்கிறோம், பிறருக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதரும் மதிப்பு மிக்கவர்கள், உயர்ந்தவர்கள், நல்ல ஆசிரியர்கள். இறுதி வரை ஆசிரியராகவும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாணவ சூழ்நிலையிலும் இருக்கிறோம். எனவே கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு என்று சொல்வது போல தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருப்போம். நல்ல பண்புகளை, நல்ல விழுமியங்களை எல்லா மக்களுக்கும் நாம் விட்டு செல்லக்கூடியவர்களாக இருப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.